ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்எஸ் சேனலில் கேக் மேலேக்கிற டிசைன்ஸ், சாக்லேட் டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பார் சாக்லேட் யூஸ் பண்ணி ஓஹெச்பி ஷீட்டால் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு எப்படி பண்ணுங்கன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போலாம் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போலாம் எங்கள் கிட்டேன்னு வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். வாங்க செய்யலாம். இப்போது நான் பார் சாக்லேட்டை குட்டி குட்டி பீஸாக பொடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போது இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட், அதாவது கீழே வந்து நான் ஹாட் வாட்டர், அதாவது குக்கரில் வந்து நான் வாட்டர் வச்சு அதை ஹாட் வரைக்கு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த பார் சாக்லேட்டை உடச்சி கிணத்தில் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சொட்டு தண்ணி கூட படக்கூடாது, பட்டுச்சுன்னா வீணாக போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்துருக்குண்டு. இப்போது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மோல்டு இருக்குது, ஃப்ளவர் மோல். இதுக்குள்ளே நான் வந்து பாதாம் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே சாக்லேட் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு 15 மினிட்ஸ். இப்போது நான் சாக்லேட் வேறு ஒரு டிசைன் பண்ண போகிறேன், ஹாட்டின். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்களும் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் விதவிதமான டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். நான் இன்னொரு டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் ரோல் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு சும்மா சின்ன பாப்பா கீழே மாதிரி கீழ்கிறீங்க. ஆனால் இது வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, செட் ஆகட்டும். சூப்பராக வந்துருக்குண்டு. ஃப்ரீஜர் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டோன்னா நல்லா செட் ஆகும். அப்போலாம் எதுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த மோல் ஃப்ளவர் மோல் வச்சு பாதாம் வச்சு வச்சோம்ல அந்த சாக்லேட், இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போது அது 5 நிமிஷம் அப்படியே செட் ஆகிடுச்சு. ஃப்ரீசர்லலாம் வைக்கல, அதை அப்படியே ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு இப்போது நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். அதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு இப்போ எடுத்துருக்கேன். பாருங்கள் நல்லா வந்திருக்கு சாக்லேட். இது வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன். இதுதான் இப்போ எங்களோட சாக்லேட் டிசைன்ஸ். நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பாருங்கள். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.